ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம ப்ரௌசரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வியூ பண்ணி பார்க்கலாம்ன்றதாங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நியூஸ் வெப்சைட் பார்க்கலாம். பிபிசியோட நியூஸ் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒரே மாதிரி இல்லை. இந்த டெக்ஸ்ட்டோட முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டோட சைஸும் அதில் போல்ட்னஸும் அதை நம்ம எப்படி காட்டப்படுறோன்றது மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான நியூஸ்ன்றதால இது அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் இது முக்கியத்துவம்ன்றதால இதை போல்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்காங்க. அதே டைமில் இந்த ஃபோன்ஸை பாருங்கள், நார்மல் பேராகிராஃப் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா இதை போல்ட் மட்டும் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதை எப்படி காட்டலாம் நம்ம ப்ரௌசரில், நம்ம எப்படி இதை செய்கிறாமல் பார்த்தோம்னா, இது தான் நாம் ஹெடரை நாம் காட்டுறதுக்காக ஹெடர் டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த H1 டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த H1 இந்த H டேக்ஸை யூஸ் பண்ணுவோம். H டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெடர் டேக்ஸ் 1 to 6, 1-6 வரைக்கும் இருக்குது. ஹெடர் 1-ஐ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஹெடர்ஸை காட்டுறதுக்காக, ரொம்ப முக்கியமான தலைப்புகளை காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஏன் ஹெடர் 6-ஐ பார்த்தீங்கன்னா இது நம்ம முக்கியத்துவம் குறைந்த டெக்ஸ்டர்ஸை காட்டுறதுக்காக, முக்கியத்துவம் குறைஞ்ச ஹெடர்ஸை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணோம். அண்ட் 2 to 5-ஐ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டிக்கலாம். அண்ட் நம்ம இதை வியூ பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேராகிராஃப் டேக். நம்ம உலகம் பேராகிராஃப் டெக் பேராகிராஃப் டேக் 3 நம்மளுக்கு. இது நார்மலான பேராகிராஃப் எப்படி தான் இருக்குது. இதே நேரத்தில் பேராகிராஃப் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ட் யூஸ் பண்ணி அவ்வளோ இருக்குது. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுவோம், இட்டலைக் கொடுப்போம், அண்டர்லைன் கொடுப்போம், நம்ம தேவைக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி எப்படி நம்ம பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோனை போல்டாக காட்டணும்னு நினச்சோம்னா பேராகிராஃப் டேக்குள்ளே நாம் பி டேக்கை போட்டோம்னா பேராகிராஃபுக்குள்ளே இருக்கிறது போல்டாகி காட்டும். என் நம்ம அதை இட்டாலிக்கில் கொடுத்தோம்னா ஐ டேக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இட்டாலிக்கில் காட்டும். அண்ட் யூ டேக்கில் கொடுத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் காட்டும். இது சிம்பிளான ஒரு கான்செப்ட், இது நீங்கள் ஈஸியாக வழங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசர் ரன் பண்ணிங்கன்னா ஓகே, இப்படி தான் நான் ரிவ்யூ இருக்க போகுது. ஹெடர் 1-ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகும். ஹெடர் 6-ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸ் குறைஞ்சி போகும். நம்ம எங்கே தேவை அப்படி கொடுத்துக்கலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நார்மல் பேராகிராஃப் டேக் இப்படி தாங்க நம்மளை காட்ட போகுது. ஆனால் பார்த்தோன்னா இங்கே நம்ம பி டேக்கில் கொடுத்தது போல்டாகவும், ஐ டேக்கில் கொடுத்த இட்டாலிக்காகவும், யூ டேக்கில் கொடுத்த டெக்ஸ்டாகவும், சரியா, யூ டேக்கில் கொடுத்தது அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டு. அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட நிப்பாட்டும். அண்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் உங்களுக்கு PDF ஒன்று வரும். அந்த PDFல ப்ரௌசர்ஸோட வியூவும் அதுக்கு சோர்ஸ் கோட்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரௌசரோட வியூவை பார்த்து கோட் பண்ணுங்கள். அந்த கோடிங் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்றா நீங்கள் போகிற சோர்ஸ் கோடை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ். ஏதாவது கமெண்ட்ஸோ கொஷன்ஸோ இருந்தால் கீழே பண்ணுங்கள். நான் அதுக்கு கரெக்டாக ரீப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறேன்.